பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஜனனிக்கு இந்த அளவுக்கு கோவம் வருமா அப்படிங்கிற விஷயம்தான் நேற்று மிட் நைட்டில் ஸ்ட்ரீமிங்கில் நடந்திருக்கு. சாதாரண குளிச்சுட்டு யூஸ் பண்ணுற ஒரு டவலால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருங்கிற யாருமே எதிர்பார்க்கல. சைடு கேப்பில் தனலட்சுமி வேலை பார்த்து விட்டாங்க. நேற்று நைட்டு ஸ்விம்மிங் பூலில் எல்லாம் செம்ம குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜனனி போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, குயின்சியோட டவலையும் அவங்க ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை எடுத்து வந்து காமிக்கும் போது குயின்சி கொஞ்சம் காண்டாயிட்டாங்க. ப்ளீஸ்ப்பா என்கிட்ட வேறு ட்ரெஸ் இல்லை, அந்த ரெண்டு ட்ரெஸ் தான் இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, டவல்லாம் எடுக்காதீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜனனி ரெஸ்ட் ரூம் ஏரியாவில் உட்காந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கூட தனலட்சுமி இருப்பாங்க. அதுக்கப்புறம் குயின்சி உள்ளவரும் என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா நான் தப்பாக எடுத்துக்கிட்டேன், நீ வந்து என் டவல் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன், எங்கள் அப்பாவே என் டவல் எடுத்தால் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களா. இதனால் ஜனனி காண்டாயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கையில் இருக்கக்கூடிய காஃபி மக் எடுத்து கீழே போட்டு உடச்சிடுவாங்க. கோவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் எடுக்க மாட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னல, திரும்ப திரும்ப ஏன் நீ அதையே பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஜனனியை குயின்சிக்கிட்ட கோவப்படுவாங்க. கூட இருக்கக்கூடிய தனலட்சுமி என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் வந்து அவள்கிட்ட அதை பற்றி சொன்ன, அவ்வளோ பேர் முன்னாடி நீ ஜனனியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்க, அது ஒரு ரொம்ப அசிங்கமாக போச்சு, நீ தனியாக கூட கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சைடில் இவங்க பாட்டுக்கு சில வேலையில் கொளுத்தி போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அமுதவளன் விக்ரமன் எல்லாமே என்னன்னு கேட்கும்போது அந்த பிரச்சனை வந்து அதோட முடிஞ்சிடும். இங்கே ஆடியன்ஸோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, குயின்சியோட ட்ரெஸ்ஸை நிறைய இடங்களில் நிவாஷினி ஷெரினாலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு ஏன் மைனா வந்து குயின்சியோட ஆஃப் சாரியை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அப்போல்லாம் அமைதியாக இருந்த குயின்சி இன்னைக்கு ஜனனி ஒரு சின்ன டவல் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஏன் அவங்க மேலே இவ்வளோ கோவப்படணும், இது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சிலப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனனிக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்குது, அதுவும் அவங்களுக்கு தலையில் வந்து பேன் பொடுகு தொல்லை இருக்குது அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுற டவலை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்தில் தான் ஜனனியை பார்த்து குயின்சி கோவப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குயின்சிக்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் கேமரா மூடி போயிட்டு, ஜனனி நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் வந்து சாதாரணமாக செஞ்ச விஷயத்த குயின்சி தப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தனலட்சுமி என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா, இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கு நீ உங்கள் அப்பாவெல்லாம் பற்றி எடுக்கிற, உங்கள் அப்பா டவல் எடுத்து யூஸ் பண்ணான்னா பண்ணட்டேனையே, அதெல்லாம் நீங்கள் பிக் பாஸ் வீட்டில் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி தனலட்சுமியும் குயின்சி பக்கம் திருப்பி விட்டு ப்ளேம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கதிர் மைனா இவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கதிர் மட்டும் கரெக்டாக சொல்லுவார், இது வந்து பிக் பாஸ் வீடுப்பா, நீ சில விஷயங்கள் இங்கே வந்து கற்றுக்கணும், இது நம்ம வீடு கிடையாது, இப்போ நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்ம பொருள் நம்மளோடது, மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஸோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, க்ளோத்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதிர் அட்வைஸ் கொடுப்பாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு பக்கம் ஜனனி பண்ணது தப்புங்கிற மாதிரி தோணுது, ஏன்னா நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வரீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெஸ்ஸு நினையும்னு தெரியும், அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸை நீங்கள் எமர்ஜென்சிக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வச்சுட்டு தான் போகணும். இன்னொரு பக்கம் ஜனனிகிட்ட குயின்சி கோவப்பட்டதை கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்கலாம், எல்லார் முடியும் வந்து அவங்க எடுத்துஞ்சு பேசியிருக்க வேணாம் அப்படிங்கிறது இங்கே ஆடியன்ஸோட கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜனனி அப்புறம் குயின்சி இந்த ரெண்டு பேரில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.